அப்பா எம்மாடா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்னு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு புடவை எடுத்துட்டு புடவை வேலையை முடிச்சாச்சு. எம்மா ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமா ஆமா பிரீத்தி, எனக்கு கூட ரொம்ப டயர்டா தான் இருக்கு. என்ன பண்றது, கல்யாணம் இருக்குல்ல, டயர்டா இருக்குன்னு ஒரு நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியா இருக்கு. அடுத்தடுத்து என்ன வேலைன்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஆமா பிரியா, நீங்க ஷாப்பிங்ல கண்ணுக்கு தெரியவே இல்ல, எங்க போயிட்டீங்க? அதுவா, அன்னைக்கு எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சா, அதுதான் நானும் கார்த்திகாவும் ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். ஓ அப்படியா, நீயும் கார்த்திகாவும் ரொம்ப க்ளோஸோ? சேச்சே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓ ஜஸ்ட் ஃப்ரெண்டா, சரி சரி, ஓகே ஓகே, நான் கூட ஏதேதோ நினைச்சேன். ஐயோ கீர்த்தி, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல, நாங்க ஃப்ரெண்டு மட்டும்தான். சரி அடுத்து என்ன வேலை இருக்கு இப்ப? என்ன பிரீத்தி அப்படி கேக்குற, அடுத்து என்ன வேலைன்னு? நெக்ஸ்ட் ஜுவல் ஷாப்பிங் தான் போறோம். அதான் அம்மா காலையே சொல்லிட்டாங்களே, உனக்கு தெரியாதா பிரீத்தி? ஓ அப்படியா, எனக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு தான் இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன். இப்போ திரும்பவும் ஷாப்பிங்கா? பிரீத்தியக்கா உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ரெஸ்ட்டே கிடையாது. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்னென்ன வேலைன்னு நீ யோசிக்கணும், ரெஸ்ட்டை பற்றி நீ யோசிக்கவே கூடாது. அப்போனா ஓகே கிளம்புங்க. என்ன பிரியா, நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, ஷாப்பிங் வரீங்களா? அச்சச்சோ வீட்லையா, ஒண்டியாவா? ஐயே இல்லைப்பா, நானும் வரேன் உங்கள் கூட ஷாப்பிங்க்கு. அப்போ ஓகே வாங்க எல்லாம் போகலாம். என்ன நடக்குதுங்க, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு? புதுசா ஆஃபீஸரி கட்டிருக்கால, அதான் இன்னைக்கு அதுல அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன கார்த்தி, பிரியா மட்டும்தான் இந்தியன் கல் மாதிரி ஆஃபீஸரி கட்டிட்டு உன் கண்ணுக்கு அழகா தெரியறாளா? மிச்சம் நாங்க மூணு பேரும் ஆஃபீஸரி கட்டுறது உன் கண்ணுக்கு தெரியலையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரீத்தி, நீங்க நார்மலா கட்டி உங்க சாரியில ஆஃபீஸரியில பாவாடை ஜாட்டையில எல்லாத்துலயும் பாத்துட்டேன். இவள நார்மலா மாடர்ன் ட்ரெஸ்ல பாத்துட்டு இன்னைக்கு புதுசா ஆஃபீஸரி கட்டிருக்கால, அதான் அவ மட்டும் என் கண்ணுக்கு டிஃப்ரெண்டா தெரிஞ்சா. அதுக்குதான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீங்க மூணு பேரு கூட இந்த ஆஃபீஸரியில ரொம்ப சூப்பரா அழகா இருக்கீங்க. நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை கார்த்தி, நீ சொல்லிதான் நாங்கள் அழகாக இருக்கிறோம்னு இல்லை, எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆல்ரெடி அழகுன்னு. ஓகேவா, ஏதோ பிரியா புதுசாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளை வரைக்கும் சொல்லிட்டே ஓகே, எங்களெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாப்பா. எங்களுக்கு தெரியும் நாங்கள் பிறந்ததுலேருந்தே அழகுன்னு, அதை நீ சொல்லி தெரிஞ்சுக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோ பிரீத்தி கோச்சிக்கிட்டா போல இருக்கு. என்ன பிரீத்தி டென்ஷன் ஆகிற, டென்ஷன் ஆகாது பிரீத்தி. நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும், நான் ஒன்றும் டென்ஷன் ஆகலை, நான் நார்மலாக தான் இருக்கேன். கீர்த்தி மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா, உங்க வீட்டுல இருந்து எல்லாம் கிளம்பிட்டாங்களா? இல்லடா கார்த்தி, அவங்க யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. உன்னை போட்டுக்கிறதுக்கு நகையை நீங்களே செலக்ஷன் பண்ணிக்கோங்க, அதுக்கு நாங்க எதுக்குன்னு சொல்லிட்டாங்க, அதுக்குதான் நம்ம மட்டும்தான் போறோம். அவங்க எல்லாம் ஊரெல்லாம் ரொம்ப சுத்தி சுத்தி டயர்டாயிட்டாங்களாண்டா, அதுக்குதான் நம்ம மட்டும்தான் போறோம், நம்மளே செலக்ஷன் பண்ணிக்கலாம். கீர்த்தி அதான் நீ இருக்கு, நீ ஒத்தின்னா போதும், எல்லாத்தையும் டன் 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 செலக்ட் பண்ணிடுவேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல நல்ல நகையை தான் எடுப்பீங்க. ஆமா கார்த்தி நீ வரல? நான் எனக்கு என்ன வேலையா வெட்டியா, நானும் வரேன், டைம் பாஸ் ஆகும்ல. அப்படியே நான் வந்தேனே, எனக்கு ஒரு அஞ்சு சவரத்துல செயின் வாங்கி கொடுக்க மாட்டியா பிரீத்தி, உன் கல்யாணத்துக்கு கிஃப்டா? டே லூசு கார்த்தி, நான் என்னடா உனக்கு வாங்கி கொடுக்கறது, எனக்கு கல்யாணம், நீ தாண்டா எனக்கு வாங்கி தரணும். பிரீத்தி அதெல்லாம் ஓல்டு பேஷன், கல்யாணத்துக்கு நாங்க வாங்கி கொடுத்துக்கலாம், இப்ப கல்யாண பொண்ணு வாங்கி கொடுக்கறதா நியூ பேஷன், அதனால நீ தான் எனக்கு வாங்கி தரணும். வா வா போற வழியில இரும்பு கடை இருந்தா உன் கழுத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு இரும்பு செயினை வாங்கி கழுத்துல போட்டு விட்டுறேன். நீ என்ன கேட்ட, செயின் தானே, எந்த செயினா தானே? இரும்பு செயினை வாங்கி போடுவியா? இரும்பு செயினை வாங்கி ஏன் கழுத்துல போட, நான் என்ன உன் வீட்டு நாய்க்குட்டியா? நீ எனக்கு நாய்க்குட்டி தான்டா. என்ன இவன் கிட்ட ஊரா பேசிக்கிட்டே இருக்க கார்த்தி கிட்ட, கார்த்திய போய் நாய்க்குட்டி அப்படி இப்படிங்கிறோம், என்ன டென்ஷன் ஆக்கின்னு இருக்கோம். சரி கார்த்தி பேசினதால போதும், வா போலாம் ஷாப்பிங்க்கு. இவ எதுக்கு அவங்க கிட்ட பேசினா டென்ஷன் ஆகிட்டு இருக்கா? கிளம்புங்க கிளம்புங்க, இங்கேயே பேசி டைம் வேஸ்ட் பண்ணி டயர்ட் ஆயிடுங்க, அப்புறம் அங்கே போனோன்னே இங்கே டயர்ட் ஆயிடுச்சு, தலை வலிக்குது கால் வலிக்குது சொல்லுவீங்க.